சென்ற பகுதிகளில் ஜெபமாலை குறித்த விளக்கங்களையும் தெளிவுகளையும் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதை தொடர்ந்து இன்றும் அதை குறித்த விளக்கங்களை தெளிவுகளை நம்மளோடு பகிர்ந்து கொள்வதற்கு அரங்கத்திற்கு தந்தை பன்னீர்செல்வம் வந்திருக்கிறார்கள். உங்கள் சார்பாக அவர்களை வருக வருகன வரவேற்கிறேன். வணக்கம் ஃபாதர். ஃபாதர், தொடர்ந்து இந்த ஜெபமாலை குறித்தும் அதன் முக்கியத்துவத்தை குறித்தும் எங்களுக்கு நிறைய செய்திகளை கொடுத்துருக்கிறீங்க. இந்த ஜெபமாலை மாதம், அக்டோபர் மாதம், அல்லது இந்த ஜெபமாலைக்கு விழா எடுக்கிற ஒரு மாதமாகவே திருச்சபை இந்த அக்டோபர் மாதத்தை குறித்திருக்கிறது. இது எப்படி வந்தது, அது அதற்கான விளக்கங்களை சொல்ல முடியுமா ஃபாதர்? அக்டோபர் 7ஆம் தேதி வருடா வருடம் கத்தோலிக்க திருச்சபையில் ஜெபமாலைக்காக திருவிழா கொண்டாடப்படுகிறது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு வரலாற்று நிகழ்ச்சி. 1571ஆம் ஆண்டு லெப்பாந்தோ அப்படிங்கிற இடத்துல கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையே ஒரு போர் நடந்தது. அந்த போரில் வெற்றி கொள்ள வேண்டும் என்று கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அனைவரையும் ஜெபமாலை ஜெபிக்க சொல்லி திருத்தந்தை பணித்தார் பாப்பரசர் 5ஆம் பத்திநாதர். அந்த ஜெபமாலை ஜெபித்ததன் விளைவாக வலிமை வாய்ந்த அந்த முகமதியர் படையை கிறிஸ்தவ படைகள் வெற்றி கொண்டன. எனவே இந்த போரின் வெற்றி ஜெபமாலையால் தான் நிகழ்ந்தது என்று பாப்பரசர் நம்பினார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஜெபமாலை திருவிழாவாக அக்டோபர் 7ஆம் தேதி, அந்த வெற்றி கொண்ட நாள் அன்று ஜெபமாலைக்காக விழா எடுக்கப்பட்டது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு 13ஆம் கிரகோரி என்ற பாப்பரசர் ஜெபமாலைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பீடங்கள் எல்லாம், எந்தெந்த ஆலயங்கள் இருக்கிறதோ அவர்களெல்லாம் இந்த திருவிழாவை கொண்டாட வேண்டும் என்று பணித்தார். எனவே ஒரு இடத்தில் ஆரம்பித்த இந்த திருவிழாவானது எல்லா ஆலயங்களுக்கும் பரவியது. இதைத் தொடர்ந்து கிபி 1716ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி மேலும் ஒரு போர் வெற்றி ஜெபமாலையின் ஜெபித்ததன் வழியாக நிகழ்ந்தது. எனவே திருத்தந்தை 11ஆம் இன்னசென்ட் அக்டோபர் 7ஆம் தேதியை திருச்செபமாலை திருவிழாவாக அகில திருச்சபையும் கொண்டாட வேண்டும் என்று பணித்தார். ஆக இப்படித்தான் வந்து இந்த அக்டோபர் 7ஆம் தேதி ஜெபமாலைக்கு பிரசித்தி பெற்றது. 2 வரலாற்று போர் வெற்றிகளின் காரணமாக திருச்சபை முழுவதற்கும் பரவியது. நீங்கள் ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்த ஜெபமாலை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்தவர் யார்? நாம் இப்பொழுது சொல்கின்ற ஜெபமாலையை அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் செய்தவர் திருத்தந்தை புனித 5ஆம் பத்திநாதர். 1569ஆம் ஆண்டில் அதிகாரப்பூர்வமாக எல்லாரும் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இந்த அக்டோபர் மாதம் ஜெபமாலை மாதமாக கொண்டாடப்பட்ட நிகழ்வு அண்மையில் தான் சொந்தது. முன்னாடியெல்லாம் கிடையாது. அக்டோபர் 7ஆம் தேதி மட்டும் கொண்டாடினார்கள். அதன் பிறகு இந்த மாதம் முழுவதுமே ஜெபமாலை ஜெபித்தால் என்ன என்ற ஒரு எண்ணத்தில் இந்த 19ஆம் நூற்றாண்டின் கடைசியில் தான் இந்த பழக்கம் ஆரம்பித்தது. அக்டோபர் மாதம் முழுவதுமே ஜெபமாலை கற்பணிக்கப்பட்ட மாதமாக கொண்டாடுகிறார்கள். ஃபாதர், இந்த ஜெபமாலை மாதம் உருவானதே போரின் வெற்றியின் அடையாளம் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு விடுதலையை கொடுக்கிறது ஜெபமாலை. அதை நாம் கொண்டாட வேண்டும் என்பது தான் திருச்சபை வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது திருத்தந்தையர்கள் இந்த ஜெபமாலை குறித்து என்ன சொல்கிறாங்க ஃபாதர்? 14ஆம் 15ஆம் நூற்றாண்டுகளிலிருந்து என்ன அப்பொழுதுதான் ஜெபமாலை வந்து பிரபலமாக ஆரம்பித்தது. ஒவ்வொரு திருத்தந்தையும் அதை ஊக்குவித்து கொண்டே வந்திருக்கிறார்கள். அதனோட அருமைகளையும் அம்சங்களையும் பல்வேறு சுற்றுமுடல் வழியாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். நான் ஒரு சில குறிப்பிட்ட திருத்தந்தையர்கள் இந்த ஜெபமாலை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று மட்டும் சொல்ல ஆசைப்படுகிறேன். 5ஆம் பவுல் என்னும் திருத்தந்தை 1605 1621 வரை பாப்பரசராக இருந்தவர். ஜெபமாலை அருள் வரங்களின் புதையல் என்று சொல்கிறார். அருள் வரங்கள்னா கிரேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆன்மீக பலன்கள் எல்லாம் ஜெபமாலை வழியாக வருகிறது. ஜெபமாலை ஜெபிக்க ஜெபிக்க ஒருத்தன் புனிதம் அடைகிறான். இன்னொருத்தர் சொல்லுவார், ஒரு புனிதர் ஒருத்தர் சொல்கிறார், ஒருவன் ஜெபமாலை ஜெபித்தால் அவன் புனிதத்தில் வளருவான், இல்லை புனித வளரவில்லை என்றால் ஜெபமாலை ஜெபிப்பதையே கைவிட்டு விடுவான்ங்கிறார். ஒன்று இப்படி போகணுன்ட்டு அப்படி போகணும். ஜெபமாலை ஜெபித்து கொண்டு ஒருவன் பாவியாக இருப்பது சாத்தியமில்லை. எனவே தான் இந்த ஜெபமாலை என்பது எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கின்ற ஒரு புதையல் என்று சொல்கிறார். அடுத்ததாக 13ஆம் இன்னசென்ட் என்ற திருத்தந்தை
கடவுளின் கோபத்தை தணிக்கவும் கன்னிமரியாளின் பரிந்துரையை பெறவும் புனித டொமினிக் ஜெபமாலை ஏற்படுத்தினார்னு சொல்கிறார். கடவுளின் கோபத்தை தணிப்பது ஜெபமாலை என்று சொல்கிறார். அடுத்ததாக 13 ஆசீர்வாதப்பர். நான் ஏற்கனவே சொன்ன தப்பறைக்கு எதிராகத்தான் அந்த ஜெபமாலை ஆரம்பித்தது. அதனால் எங்கெல்லாம் ஜெபமாலை ஜெபிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் சாத்தான் முறியடிக்கப்படுகிறான். எனவே திருத்தந்தை 13 ஆசீர்வாதப்பர் மரியாள் தப்பறைகளுக்கும் தீமைகளுக்கும் எதிரான வியக்கத்தக்க ஆற்றல் படைத்தது ஜெபமாலை என்று புனித டொமினிக்கு புரிய வைத்து அதை மக்களுக்கு போதிக்க பரிந்துரைத்தார் என்று சொல்கிறார். எனவே இப்பொழுது அதான் நமக்கு தீமைகளை வேறெடுக்க வேண்டுமென்றால் ஜெபம். ஜெபத்தால் ஆகாதது எதுவும் இல்லை. நீ இன்னொரு பாயிண்ட் இதில் பார்க்கலாம். கருத்து என்னன்னா, ஜெபமாலை ஒரு கடினமான காரியம். சில பேர் சொல்கிறாங்கன்னு சொன்னோம் இல்லையா, போன உரையில் வந்து தியானம் செய்கிறேன் அதனால் ஜெபமாலை தேவைன்ட்டு. தியானம் செய்கிறதுக்கு அதிக சக்தி தேவையா, ஜெபமாலை செய்ய சக்தி அதிக தேவைன்னு யோசிச்சு பார்க்கணும். எதுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஜெபமாலை சொல்கிறதுக்கு தான் அதிக சக்தி தேவைப்படும். அதிக ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். தியானம் செய்கிறப்ப கண்ணை முடிட்டு அமர்ந்துருவாங்க, ஒரு மனநிலை. ஆனால் திரும்ப திரும்ப ஒரே ஜெபத்தை சொல்லும் பொழுது மனசு அலைபாயும். நம்ம இங்கே ஜெபமாலை சொல்லிகிட்டு இருப்போம், மனசு எங்கேயும் அமெரிக்காவிலே ஆப்பிரிக்காவிலே உட்காந்துருக்கும், எதையாவது சிந்திச்சுக்கிட்டு இருக்கும். எனவே மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு ஒரு கடினமான காரியம். கடினப்பட்டு ஜெபிப்பது ஜெபமாலை இல்லையா. மற்ற ஜெபங்களை விட அதிக கான்சன்ட்ரேஷன் நமக்கு தேவைப்படும் ஜெபமாலை. ஏன்னா ஒரு 5 அருளிந்த முறையை சொல்லுவோம், அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் பிரச்சனை வரும், பார்வாங்க போகும், கருத்து தடுமாறும், திருமணம் கொண்டு வர்றது ஒரு கடினம். அப்போ 53 சொல்லும் பொழுது அதிகமான கவனமும் ஈடுபாடும் தேவைப்படுகிறது, போராட்டம் தேவைப்படுகிறது. அப்போ கடினமான ஜபம் ஜெபமாலை அப்படின்னு. அடுத்ததாக 14 ஆசீர்வாதப்பர் என்ன சொல்கிறாருன்னா, விந்தை நிறைந்த விண்ணக கருவியாம் ஜெபமாலையின் ஆசிரியரும் ஊக்குநரும் மிகச்சிறந்த போதகருமாய் விளங்குபவர் முனைய டொமினிக்கே ஆவார். ஆக இவர் சொல்கிறது வந்து விந்தை நிறைந்த விண்ணக கருவிங்கிறார். இது மன்னகத்திலேருந்து வந்ததில்லை, மரியாளே சொல்லி கொடுத்ததுன்னு பார்த்தோம். எனவே கடவுளே செய்த ஏற்பாடு. மரியாள் வழியாக வருதுன்னா ஆண்டவர் வழியாக ஏற்பாடு செய்கிறாங்க. ஆக விந்தைகள் நிறைந்த அதிசயங்கள் புரிகின்ற விண்ணகத்திலிருந்து வந்த கருவி அப்படின்ற கருத்தை சொல்கிறார். 10 1903-1914 வரை இருந்தவர். அருளின் வாய்க்காலாம் அன்னை மரியாளுக்கு அளிக்கப்படும் ஜபங்களிலே சிறந்ததும் அழகானதும் ஜபமாலையே. அவரது உள்ளத்தை ஆழமாக தொடுவதும் இந்த ஜபமே. தினமும் அதை சொல்லுங்கள் அப்படிங்கிறார். அருளின் வாய்க்கால்ங்கிற ஒரு அடைமொழி கொடுக்குற அன்னை மரியாள் அருளின் வாய்க்கால். இவர் அழகான, ஏன் தெரியுமா, மரியாள் வழியாகத்தான் இயேசு உலகத்திற்கு இறங்கி வந்தார். அவள் வழியாகத்தான் மீட்பு வந்தது. எனவே அவளுடைய கரங்கள் வழியாக எல்லா ஆசீர்வாதங்களும் மனுக்குலத்திற்கு வருது. என அருளின் வாய்க்கால் அப்படிங்கிறார். எனவே அவளுக்கு பிரியமானதும் மகிழ்ச்சி தருவதும் இந்த ஜெபமாலை தான். இதை தவிர வேற பிரியமான ஜெபம் அரியாளுக்கு இருக்க முடியாது. ஏன் தெரியுமா, கடவுளே அவளுக்கு சொல்லி அனுப்பிய வாழ்த்து. மனிதர் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள்ல இவை இறைவனின் வார்த்தைகள். இதைவிட மேலான வார்த்தைகள் மரியாளுக்கு எவனும் சொல்ல முடியாது. அடுத்ததாக 15 ஆசீர்வாதப்பர். ஜெபமாலை அது வழங்கும் புகழ்ச்சிகளாலும் கற்பிக்கும் பாடல்களாலும் பெற்றுத்தரும் அருளாலும் தேடித்தரும் வெற்றிகளாலும் முழுமையான ஜெபமாக விளங்குகிறது. ஜெபமாலை என்பது ஒரு முழுமையான ஜெபம் என்று சொல்கிறார். அடுத்ததாக 11 பேய்களை ஓட வைக்கும் வல்லமை நிறைந்த ஆயுதம் சொல்கிறார். ஜெபமாலை பேய்களை ஓட வைக்கும் வல்லமை நிறைந்த ஆயுதம். நீங்கள் பேய் பிடிச்சவங்களை பார்த்துருக்கீங்கல்ல, சில பேர்கிட்ட வந்து சிலுவை கொண்டு போனால் பயப்படுவாங்க, ஜெபமாலை கொண்டு போனால் பயப்படும். ஏன்னா அதிலிருந்து வெளிப்படும் ஆன்மீக ஆற்றல் சக்தி தீமைகளை வேறு இருக்கும். ஏன் பேய்க்கும் ஜெபமாலைக்கும் பேய்க்கும் மாதாவுக்கும் பிடிக்காதுன்ட்டு அது தொடக்க நூலில் காட்டியிருக்கு. உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம். எனவே பேய்க்கும் மாதாவுக்கும் உள்ள பகை நீடித்த பகை, நிரந்தர பகை, அது ஒருபோலும் மாறாது. ஏன் வந்து பேய்க்கு மாதாவை பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியணும். ஏன் தெரியுமா, பேய்ங்கிறது என்ன, வீழ்த்தப்பட்ட ஒரு சம்மனஸ். அது ஆதியில் அவ்வளோ பெருமை புகழோடு இருந்த சம்மனசு. அவளை வெற்றி கொண்டது ஒரு பெண். வானவர்த்தால் வீழ்ந்த அழகை ஒரு சாதாரண மனித பிறவி, ஒரு பெண் என் தலையை நசுக்கி விட்டாலே எவ்வளோ கோபம் இருக்கும். கடவுளுக்கு அடுத்த நிலை இருந்தனா ஒரு பெண் என் மீது வெற்றி கொண்டாலே என்று
இன்றும் பேய்க்கும் மரியாளுக்கும் பகை தொடர்கிறது. ஒரு முறை புனித தோமினிக்கு வந்து பேய் ஓட்டியிருந்தார். பேய் ஓட்டும் பொழுது அந்த பேயை பார்த்து இவர் கேட்டார், நீ யாரை குறித்து அதிகமாக பயப்படுகிறாய் சொல்லு. அந்த பேய் பதில் சொன்னிச்சு, நீ தான் ஆண்டவர்கிட்ட பேசுகிறே, அவர்கிட்டே கேட்டுக்க, என்னை விட்டு நான் போகிறேன்னுச்சு. அவர் சொன்னார், இல்லை, இயேசுவின் பிறால் ஆணையிடுகிறேன், நீ யாருக்கு அதிகமாக பயப்படுகிறாய் என்று சொல்லிட்டு போனார். உடனே அந்த பேய் பிடித்தவன் சொன்னான், அந்த பெண் இருக்கிறாளே அவள்தான், எனக்குரிய எத்தனையோ ஆன்மாக்களை என்னிடமிருந்து பறித்து கடவுள்கிட்ட கொண்டு போய்விடுகிறாள். எனக்கு பிடிக்காத எனக்கு பெரிய எதிரி அந்த பெண்தான் என்று சொல்லிவிட்டு போனான். அதனால் நான் நினைக்கிறேன், இன்றைக்கும் பெண்ணுக்கும் பேய்க்கும் பகை தொடர்கிறது பல்வேறு வடிவங்களில். யாரெல்லாம் மாதாவுக்கு எதிராக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் மரியாளுக்கு எதிராக இருக்கிறார்களோ, அவர்கள் கடவுளுக்கு எதிராக இருக்கிறார்கள். அடுத்ததாக 12 பத்திநாதர் குடும்பங்கள் ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும் என்று ரொம்ப ஆசைப்பட்டார். அவர் அழகான ஒரு வாக்கியம் சொல்லியிருக்கிறார், குடும்பங்களின் மேல் கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற்று தருவதில் அதிக நிச்சயமான வழி அனுதின ஜெபமாலை தான் அப்படின்ட்டு. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், மரியாள் வழியாகத்தான் கடவுள் அருள் வரங்களை கொடுக்கிறார். ஜெபமாலை வழியாக குடும்பங்களுக்கு தேவையான ஒரு ஆசீர்வாதம். இன்னொன்று பார்த்தா கூட்டு ஜெபம் இல்லையா, சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது கடவுள் நிச்சயமாக அதற்கு செவி சாய்க்கிறார். கடைசியாக ரொம்ப ஒரு வயதான ஒரு திருத்தந்தை திருச்சபையில் இருந்தார். 1958 திருத்தந்தையான 23 அருளப்பர். அவர் ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர், ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். 5-6 தான் இருந்தார். ஆனால் திருச்சபையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியவர் இந்த திருத்தந்தை 23 அருளப்பர். 2 வத்திக்கான் சங்கத்தை தொடங்கி வைத்து திருச்சபையின் சாளரங்களை திறந்து விடுங்கள், புதிய காற்று உள்ளே வரட்டும்னு ஒரு எல்லாத்தையும் தலைகளாக மாற்றி ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை உண்டு பண்ணியவர் இந்த வயதான ஒரு திருத்தந்தை. இவர் மாதா பக்தி. இவர் என்ன செஞ்சார்னா, அந்த வத்திகான் சங்கம் ஆரம்பிக்கும் முன்னால் லொரெத்தோன் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அந்த இத்தாலி நாட்டில், அங்கே ஒரு மாதா புண்ணியத்தலம் இருக்குது, அந்த ஆலயத்தில் போய் மாதாட்ட ஜெபித்துட்டு தான் வந்து இந்த வத்திகான் சங்கத்தை தொடங்கி வச்சார். மாதா இந்த சங்கத்தை வழிநடத்த வேண்டும் என்று ஒரு புதிய சிந்தனைகளும் ஒரு 2000 வருடங்களாக இல்லாத ஒரு மாறுபாட்டை கொண்டு வந்து இந்த 2 வத்திகான் சங்கம் அதுக்கு ஆரம்பித்த ஒரு இவர் தான். இவர் ஜெபமாலை பற்றி ஒரு சுற்றுமுடல் வெளியிட்டார். ஜெபமாலை பற்றி 38 முறை உரையாற்றி இருக்கிறார். 38 உரைகள் ஜெபமாலை பற்றி மட்டும் பேசியிருக்கார். தினமும் 15 தேவராசியங்களையும் அவர் தனியாக சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கார், நான் 15 தேவராசனையும் சொல்லாமல் நான் உறங்கப் போவதில்லை, அவ்வளவு மாதா பக்தர். இவர் இந்த 2 வத்திகான் சங்கம் ஆரம்பித்து முடிக்கிறப்போ உயிரோடு இல்லை, இருந்தாலும் அந்த மாதா பக்தியை ஊட்டி வளர்த்தவர் தானே இருந்தவர். கடைசியாக பார்க்குறோம்னா திருத்தந்தை 2 ஜான்பால். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ஒரு மறை உண்மைகள் அதை பற்றி, ஜெபமாலை பற்றி ஒரு சுற்றுமுடலும் வெளியிட்டார். கடைசியாக ஜெபமாலையின் திருத்தந்தைன்னே ஒருத்தர் இருக்கார். அவர் திருத்தந்தை 13 சிங்கராயர். ஜெபமாலையை மட்டும் பற்றி 13 சுற்றுமுடல் வெளியிட்டிருக்கிறார். ஜெபமாலையை அதிகமாக ஊக்குவித்தவர் அந்த திருத்தந்தை தான். எனவே தான் ஒவ்வொரு திருத்தந்தைக்கும் ஒவ்வொரு பட்டப்பெயர் இருக்கும். இவருக்கு வந்து திருச்செபமாலின் திருத்தந்தை என்று திருச்சபையை அழைக்கிறது. இவ்வாறு திருத்தந்தையர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மக்கள் தனியாகவும் குடும்பமாகவும் ஜெபமாலை சொல்ல சொல்லி ஊக்குவித்து வந்திருக்கிறார்கள். ஃபாதர், அழகாக திருத்தந்தையர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறத நல்ல அழகாக சொன்னீங்க ஃபாதர். இந்த குடும்பங்களில் ஜெபமாலை சொல்கிற பழக்கங்கள் முன்னாடியெல்லாம் இருந்து பார்த்துருக்குறோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த குடும்பங்கள் ஒன்றாக இணைந்து ஜெபமாலை சொல்கிற பழக்கங்கள் குறைந்து இருக்கிறது. அதை வளர்த்தெடுப்பதற்கு நீங்கள் எப்படி என்ன செய்யலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஃபாதர்? முதலில் இந்த ஜெபமாலை பற்றிய அத்தியாவசியத்தையும், தனி மனிதன் தன் வாழ்வில் ஜெபத்தின் அவசியத்தையும் உணர வேண்டும். ஒரு பாசிட்டிவ் சைடு ஏற்கனவே இருக்குது. இப்போ கத்தோலிக்க திருச்சபையில் இந்த அருங்குடை இயக்கங்கள் வழியாக சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு தாக்கம் இருக்குது. அதனால் ஜெபத்தின் ஆறும் ஒரு பக்கம் வந்து கொண்டு இருக்கிறது. இன்னொரு பக்கம் இந்த பாரம்பரிய ஜெபங்கள் மங்கி போய் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். ஜெபமாலை மட்டுமல்லாமல் ஜெபிக்கிற ஒரு சூழலே குறைந்து கொண்டு இருக்கிறது. பொதுவாக கத்தோலிக்க கிறிஸ்தவர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஜெபம் வந்து குருக்களையும் கன்னியரையும் இந்த மாதிரி பணியாளர்கள் மட்டுமே சார்ந்தது, என்னுடைய தனி வாழ்க்கைக்கு ஜெபம் தேவையில்லை, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி ஒன்று போதும், இதுதான் பொதுவான சிந்தனையாக இருக்கிறது.
இந்த உலக கலாச்சாரமும் இந்த கன்சியூமரிஸ்டிக் கல்ச்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, நுகர்வு கலாச்சாரமும் இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தேவையில்லை அத்தியாவசியம் இல்லைங்கிற ஒரு மனப்போக்கும் ஜபத்தையும் ஆன்மீகத்தையும் இரண்டாம் இடத்திற்கு தள்ளி வைத்து விட்டது. இது தேவை என்ற ஒரு உணர்வதில்லை. எனவே பொதுவாகவே ஜபிக்க வேண்டிய ஒரு ஆர்வம் வளர வேண்டும். அதனால் என்ன செய்யலாம், குடும்பங்களில் இருந்து குடும்ப ஜபமாலை ஆரம்பிக்கட்டும். இப்பொழுது அங்கங்கே அன்பு எங்களை ஜபமாலை செய்கிறார்கள், அது ஒரு வரவேற்கத்தக்க மாற்றம். அது ஒரு பெரிய குடும்பம் பங்கிலே அன்பியங்களாக சேர்ந்து ஜெபமாலை ஜெபிப்பது, விவிலிய பகிர்வு இருக்கிறது, அது ஒரு வரவேற்கத்தக்க மாற்றமாகும். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் குடும்பத்திலே ஜெபிக்க வேண்டும். முக்கியமாக இந்த மாதத்தில் அக்டோபர் மாதத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த மாதமாவது நாம் ஒரு ஜெபமாலை சேர்ந்து சொல்லலாம். குறைந்தபட்சம் சனிக்கிழமையாவது ஒரு மாதம் நாளன்று நம்ம ஜெபமாலை ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். பங்குகளில் என்ன செய்யலாம், பங்கு குருக்களும் தினமும் சாயந்தர நேரத்தில் இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் ஜெபமாலை ஜெபிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தலாம். சனிக்கிழமையில் ஒரு சிறிய தேர் பவனி சுற்றி வந்து ஜெபிக்கும் பழக்கத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நாம் இப்போ ஜெபமாலை சொல்கிறோம்னா இது நமக்கு முன்னோர் கற்றுத்தந்த விசுவாசம். நம்ம சின்ன பிள்ளைகளாக இருந்த பொழுது குடும்பத்தில் சேர்ந்து ஜெபமாலை ஜெபித்தோம். நான் இன்றைக்கும் நினச்சி பார்க்குறேன், நான் சிறுவனாக இருந்த பொழுது என் பக்கத்து வீட்டிலே என் சகோதரர் எல்லாரும் சேர்ந்து ஜெபமாலை சொல்லி வச்சார். அந்த பழக்கம் இன்னும் எனக்கு இருக்குது. ஆனால் இன்றைய குடும்பங்கள் ஜெபமாலைக்கும் பதில் டிவி சீரியலுக்கும் சினிமாவுக்கும் பொழுதுபோக்குகளுக்கும் நிறையா முக்கியமாக மாலை நேரம் செலவழிப்பதால் இந்த ஜெபமாலை அந்த மனநிலை மாற வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் டெய்லி ஒரு 5 நிமிஷம் ஒரு 1/2 மணி நேரம் கடவுளுக்காக கொடுக்க வேண்டும். வேறு எதை சாதிக்க போகிறோம், ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் ஆன்மாவை இழந்தால் அதனால் என்ன பயன்று அழகாக இயேசு கேட்கிறார். எனவே அந்த ஒரு மனப்பான்மை ஜெபிக்கும் ஆர்வத்தை நாம் தூண்டி எழுப்பணும். நம்முடைய குடும்பங்களில் ஜெபிக்கிறத நாம் ஏதாவது செய்ய வேண்டும். எப்படி குடும்பங்களில் ஜெபமாலை சொல்வது அப்படின்றத பற்றி ஒரு விளக்கம் சொன்னீங்க ஃபாதர். இந்த ஜெபமாலை பக்தி முயற்சி, நானெலாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே எங்கள் வீட்டில் ஜெபமாலை சொல்லி சொன்னால் தான் சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு ஊக்குவிச்சாங்க. இந்த சிறுவர்கள் மத்தியில் எப்படி இந்த ஜெபமாலை பழக்கத்தை ஊக்குவிக்கிறது ஃபாதர், அதுக்கு ஏதாவது ஆலோசனைகள் சொல்ல முடியுமா? ஞாயிற்றுக்கிழமைகளில் குழந்தைகள் திருப்பலிக்கு வருகிறார்கள். அவங்கள வந்து கொஞ்சம் திருப்பலிக்கு முன்னமே வர வச்சு அவங்களுக்கு ஜெபமாலை சொல்லி கொடுக்குற பழக்கத்தை ஏற்படுத்தலாம். முதல்ல ஜெபங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்ம வந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறோம் குடும்பங்களை, குழந்தைகளுக்கு பழக்க வழக்கங்கள். ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு சிலுவை போடுறதுக்கு 2 சின்ன ஜெபங்களை. ரெண்டாவது, நாமே அவர்களை அழைத்து கொண்டு போகணும். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் என்ன செய்யணும், கோயிலுக்கு வந்து குழந்தைகளை அழைத்து செல்ல வேண்டும். ஏன்னா இப்பொழுது அவன் கேட்டு கற்றுக்கொள்வதை விட குழந்தைகள் பார்த்து தான் அதிகமாக கற்றுக்கொள்கிறார்கள். ஆனவே பெற்றோர் வந்து கோயிலுக்கு போய் ஜெபமாலை சொல்கிறப்ப அதுதான் நல்ல உதாரணமாக இருக்கும். பெற்றோர்கள் ஜெபிக்காமல் குழந்தை ஜெபிக்க சொல்வது அது சாத்தியமல்ல. ரெண்டாவது, இப்போ குழந்தைங்களுக்கு நிறைய கலைகளை கற்றுக் கொடுக்க ஆசைப்படுகிறார்கள். சின்ன வயசுலேயே டான்ஸ் ஆடுறது, மியூசிக்கில் எவ்வளவு பெயின் எடுத்து பெற்றோர் செய்கிறார்கள். ஆனால் குழந்தைகளுக்கு ஜெபிக்க கற்றுக்கொடு அதிகமாக ஆர்வம் காட்டுவதில்லையா ஜெபிக்கிறதுக்கு, அது வந்து கொஞ்சம் முக்கியத்துவம். இதுதான் வாழ்க்கையின் முக்கியம்ன்ட்டு பெற்றோர் உணர வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு பங்கு தளங்களில் குழந்தைகளுக்கு சிறப்பான மறைக்கல்வி பாடங்கள், அதில் வந்து ஜெபங்களை கற்றுக் கொடுத்து அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் பயன்படுத்தலாம், ஊக்குவிக்கலாம். நான் உதாரணமாக, நான் ஒரு பங்கில் பங்கு சாமியாராக இருந்தப்போ தினமும் திருப்பலிக்கு எப்படி வர வைக்கிறதுன்னு பார்த்து சின்ன குழந்தைங்களுக்கு திருப்பலி முடிந்தவொடனே ஒரு இனிப்பு வழங்குவது வழக்கம். இந்த குழந்தைகள் என்ன செய்வாங்க, 1ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் வரைக்கும் எப்படியாவது பூசை கிளம்பி ஓடி வந்து விடுவார்கள் சின்ன சின்ன கவர்ச்சி திட்டங்கள் மூலம். இதுபோல் குழந்தைகளை வந்து ஆன்மீக ஆர்வம் ஊட்ட வேண்டும். அவர்கள் இயல்பாக அப்புறம் ஜெபிக்க கற்றுக்கொள்வார்கள். சரிங்க ஃபாதர், நல்ல ஆலோசனைகள் கொடுத்தீங்க ஃபாதர். நிறைய திருத்தந்தையர்கள் ஜெபமாலை குறித்து, அன்னையை குறித்து நிறைய கடிதங்கள் எழுதியிருக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னீங்க. இப்போதைக்கு இருக்கிற திருத்தந்தை, இப்போது இருக்கிற திருத்தந்தை மரியன்னையின் பக்தி முயற்சிகளை பற்றி, மரியன்னையின் பக்தியை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களா, இல்லை அவங்க ஏதாவது மரியன்னையின் மீது ஈடுபாடோடு ஏதாவது செய்திருக்காங்களா, ஏதாவது சொல்ல முடியுமா ஃபாதர்? இப்பொழுது இருக்கும் திருத்தந்தை பிரான்சிஸ் கத்தோலிக்க உலகிற்கு மட்டுமல்லாமல் உலகத்திற்கே ஒரு எளிமையின் சவாலாக விளங்கி கொண்டிருக்கிறார். இவரை போல யாரும் எளிமையாக இருந்ததில்லை. அவ்வளவு எளிமை மரியாளினில் பக்தி கொண்டவர். உரோமையிலே
செயின்ட் மேரி மேஜர் என்ற ஒரு ஆலயம் இருக்கிறது. மேரி மேஜர்னா உலகத்தில் உள்ள ஆலயங்களில் மரியாளுக்கு முதன்மையான ஆலயம் அந்த ஆலயம்தான். தான் பாப்பரசராக பதவியேற்ற உடனே அடுத்த நாளே அந்த ஆலயத்திற்கு போய் மரியாளிடம் ஜெபித்து ஒப்பு கொடுத்துவிட்டு தான் தனது பணியை தொடர்ந்தார். அந்த அளவு மரியாள் மீது ஈடுபாடு கொண்டவர் இந்த திருத்தந்தை. ஒரு சுற்றுமுடலை வெளியிட்டிருக்கிறார், மிசரி கோர்தியே உள்தோஸ், த மெர்சிஃபுல் ஃபேஸ், இரக்கமுள்ள முகம் என்று ஒரு சுற்றுமுடலை வெளியிட்டிருக்கிறார். அந்த சுற்றுமடலில் மரியாளை இரக்கத்தின் அன்னையும் அரசியுமாக இருக்கிறார், அவளை போல இரக்கத்தின் செயல் ஈடுபடுங்கள்ன்ட்டு சொல்லியிருக்கிறார். ஆக மரியாளை எப்படி இந்த கானா ஊரில் தேடி உதவி செய்தாலோ இரக்கத்தின் அன்னையும் அரசியுமாக இருக்கிறாள்ன்ட்டு மாதாவுக்கு ஒரு அழகான பெயர் சொல்லியிருக்கிறார். திருத்தந்தை போல நாமும் மரியாளை பின்பற்றி இரக்கமுள்ளவர்களாக இருக்க கற்றுக்கொள்ளலாம். இந்த அக்டோபர் மாதம் சிறப்பாக ஜெபமாலைக்கு ஒப்பு கொடுக்கிற மாதம், ஜெபமாலையை சிறப்பிக்கிற மாதமாக இருக்கு ஃபாதர். ஒரு தனி மனித வாழ்வில் இந்த ஜெபமாலை சொல்வதனால, இந்த ஜெபமாலை ஜெபிப்பதனால என்ன பலன் கிடைக்கிறது, அல்லது இந்த தனி மனித மாற்றம் ஒருத்தருக்கு வர முடியுமா, அதை குறித்து ஏதாவது விளக்கங்கள் சொல்ல முடியுமா ஃபாதர்? மிகவும் அருமையான ஒரு கேள்வி. குடும்ப ஜெபமாலையை பார்த்தோம், தனி மனித வாழ்வில் ஜெபமாலை என்ன அங்கம் வகிக்கலாம்? திருத்தந்தை 12 ஆசீர்வாதப்பர் சொல்கிறார், ஜெபமாலை தவறுகளுக்கும் தீமைகளுக்கும் ஒரு மேலான மருந்தாகும், ஒரு சிறந்த மருந்தாகுங்கிறார். இன்றைய உலகில் ஏன் ஜெபிக்க மனிதன் ஆசைப்படுதல் என்றால், தீமை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. சில பேர் வந்து சில பலவீனங்களை மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிறார்கள். குடியாக இருக்கலாம், வேற கெட்ட பழக்கங்களாக இருக்கலாம், என்ன செய்வது என்று வர முடியாமல் தவித்து கொண்டு இருக்கலாம். அவர்கள் விரும்பினாலும் அதை விட்டு வர முடியாத ஒரு சூழல். இந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஜெபமாலை அவர்களுக்கு அந்த ஆற்றலை கொடுக்கிறது. இப்போ நம்மளால் முடியாத என்ன செய்கிறோம், ஒரு செயல் செய்ய முடியாட்டி இன்னொரு உதவிய நாடும். அதுபோல் ஒரு சில பலவீனங்களை, கெட்ட செயல்களை, தீமையை வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய சொந்த முயற்சியால் மட்டும் முடியாது. என்ன, நான் ஆசைப்படுகிறேன் ஆனால் வெளிவர முடியவில்லை. அந்த நேரத்தில் மரியாள் நமக்கு அடைக்கலமாக உதவுகிறாள். பாவியின் அடைக்கலம், பாவிகளின் அடைக்கலம் என்று கேள்விப்பட்டு இருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாவியாயிருந்தாலும் மரியாளை ஒருவன் பற்றி கொண்டால், ஜெபமாலை ஜெபித்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தீமையில் விடுபட அவனால் முடியும். ரெண்டு காரியம் தேவை இதுக்கு. முதல்ல அந்த மனிதன் இந்த தீமையை என்னால் நிறுத்த முடியும் என்று நம்ப வேண்டும். ரெண்டாவது, நான் நிறுத்துவேன் என்று ஆசைப்பட வேண்டும். சில பேர் தொடக்கத்தில் என்னால் இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் செய்ய முடியாது என்று அவனை அறிக்கையிடக்கூடாது. என்னால் முடியாவிட்டால் மாதா வழியாக, ஜெபமாலை வழியாக என்னால் மேற்கொள்ள முடியும் என்று நம்ப வேண்டும். இரண்டாவது, அதற்கான முயற்சி எடுக்க வேண்டும். அந்த மாதிரி சூழலில் எந்த ஒரு தனி மனிதனும் தன்னை சூழ்ந்திருக்கும் பாவத்திலிருந்து ஜெபமாலை வழியாக எளிதாக விடுபட முடியும். அன்பர்களே, இன்றைய நாளில் இந்த அக்டோபர் மாதம் ஜெபமாலையின் மாதம் எப்படி உருவானது, அதற்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது, திருத்தந்தையர்கள் இதை குறித்து என்னென்ன விளக்கங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள், அவர்கள் எப்படியெல்லாம் மரியன்னை பக்தி முயற்சியில் வளர்ந்திருக்கிறார்கள், ஜெபமாலை எப்படி ஊக்குவித்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்த்தோம். மேலும் இந்த ஜெபமாலை வழியாக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கிற ஒரு வாய்க்காலாக அன்னை மரியாள் இருக்கிறாள் என்பதையும் பார்த்தோம். தனி மனித வாழ்விலும் கூட ஒரு மனிதன் தன் தவறுகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு, தனி மனித மீட்பிற்கு இந்த ஜெபமாலை மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கிறது என்பதை குறித்து கூட பார்த்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த ஜெபமாலை மாதாவிற்கு, ஜெபமாலை அன்னைக்கு, அல்லது ஜெபமாலைக்கு ஒப்பு கொடுக்க இருக்கிற இந்த மாதத்தில் நாம் ஒவ்வொருவரும் ஒரு தனி தீர்மானம் ஒன்று எடுக்க வேண்டும். இந்த ஜெபமாலையை கையில் எடுத்து தீமையை வெல்கிறவர்களாய், நமக்குள்ளே இருக்கிற நம்மை மனிதர்களை புனிதர்களாய் மாற்றுகிற ஒரு கருவியாக இது அமைய வேண்டும். இதை கையில் எடுத்து நாம் ஒவ்வொருவரும் புனிதர்களாய் மாற வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொண்டு, தொடர்ந்து இன்னும் பல்வேறு கருத்துக்களோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி. மரியே வாழ்க.